கணேஷாய நமக. முருகா சரணம். மருத்துவராய் வந்த முருகவேல். பாம்பன் சுவாமிகளின் சரித்திரம் பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதில் இரண்டாவது பாகமாக மருத்துவராய் வந்த முருகவேல். அப்பாவுவின் குழந்தை சுவானு அம்மாள் கை குழந்தையாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் விடாமல் அழுது கொண்டிருந்தாள். தொப்புளை சுற்றி விளக்கெண்ணெய் தடவினர், மந்திரித்த விபூதி பூசினர், காதுகளில் பூண்டுப்பல் போட்டு நல்லெண்ணெய் சுட வைத்து பதமாக ஊற்றினர். இருப்பினும் குழந்தை தாய்ப்பால் குடிக்காமல் கதறியது. இப்படியே இறந்து விடுமோ என்று தாய் அஞ்சி கண்ணீர் சொரிந்தாள். அப்பாவு முருகனை மனதில் இருத்தி தியானத்தில் இருந்தார். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பார்கள் என்று எண்ணியபடி கதவை திறந்தாள் காளி முத்தம்மாள். குமரனே சிவயோகியாய் வந்திருந்தார். ஒரு பிடி திருநீறு கொண்டு வா என்று கேட்டு வாங்கி ஓம் என்று உச்சரித்தபடி குழந்தையின் மேனியில் வாரி வாரி பூச குழந்தை கண் சொக்கி உறங்கியது. குடிக்க பால் கொண்டு வருகிறேன் என்று களிப்போடு உள்ளே சென்ற காளி முத்தம்மாள் குவளையில் பாலோடு திரும்பி வரும்போது அங்கே சிவயோகி இல்லை. குழந்தை சினுங்க ஓடி வந்து மார்போடு அணைத்து பாலூட்ட சிசு சிரித்தது. ஒரு முறை தூத்துக்குடி போயிருந்தார் அப்பாவு. வறட்டு இருமல் வாட்டி எடுத்தது. வடிவேலா, என் நெஞ்சில் இருக்கும் முன்னை வாட்டுகின்றதே இந்த நோய், நீயே சரணம் என்றபடி சாய்ந்திருந்தார். ஆங்கில மருத்துவராய் வேலே ஸ்டெத்தஸ்கோப்பாக இரு தேவியரும் செவிலியராக உடன் வர ஏதோ ஒரு மாத்திரையை வாயில் போட்டு நீரை குடி என உத்தரவிட இருமல் நின்று சாதாரணமாய் சுவாசிக்க முடிந்தது. கனவோ என்றால் தாளிட்ட கதவு திறந்தே கிடக்கிறது. காசி யாத்திரை முடித்து சென்னை திரும்பியவரின் இரு தொடைகளிலும் உஷ்ணத்தால் கட்டிகள் தோன்றி வருத்தின. கர்ம வினை என்று சகித்து கொண்டிருந்தார். பாலகனாய் வந்த வேலாயுதன் கட்டியின் மீது களிம்பை தடவி உற்று பார்த்தான். கட்டி உடைந்து இரத்தமும் சீலும் வெளியேறியது. வாசியான கால் ஊறு மீது கோல் மருவு கட்டி நையுற நலற்றுரை பூசி நின்றவோர் பிள்ளையே இங்கன் புரிவிலார்கள் போல் மறைவதேரோ. அம்மை நோய் பாடாய் படுத்திய போது இயற்றியதே சண்முக கவசம். தேவராயர் சஷ்டி கவசத்தை அருளியதைப் போலவே தானும் ஒரு கவசத்தை இயற்ற வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டி அவரருளால் இயற்றப்பட்டதே சண்முக கவசம். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக அகாரம் முதல் நகாரம் வரை இனமென தொண்டரோடு 30 பாடல்கள் கொண்டது இக்கவசம். 1891 பாடியது. இதே வருடம் திருவனந்தபுரம் நாகசுப்பிரமணிய பிள்ளையின் வேண்டுகோளின்படி பாடியது பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம். திருச்செந்தூர் சாணிக்கரில் ஒருவரான அனந்த சுப்பையர் என்பவர் பஞ்சாமிரத வர்ணத்தை தினமும் மாலையில் பாராயணம் செய்து வந்தார். இவரோடு சேர்ந்து கொள்ள வேலூரை சேர்ந்த வாட்கொடை கிராமத்திலிருந்து வீணா சுப்பிரமணிய ஐயர் விண்ணப்பிக்க இருவரும் சேர்ந்து படித்து புகழித்தனர். சுப்பிரமணியம் திருச்செந்தூருக்கு ஜாகை மாறியதால் கவுண்டர் மண்டபத்தில் பாராயணத்தை தொடர்ந்தனர். 80 வயதுடைய முத்தம்மாள் என்ற முருகபக்தையும் அதில் பங்கெடுத்து கொண்டார். சித்தார்த்தி ஆண்டு சித்திரை மாதம் வியாழக்கிழமை 8:00 22 வயது இளைஞன் ஒருவன் கையில் ஒரு காசி சொம்போடு ஒளிந்து நின்று இதை கவனித்தான். யாரப்பா, ஏன் மறைந்து நிற்கிறாய்? இங்கே ஜாதி வேறுபாடு இல்லை, பக்கத்தில் வந்து ரசிக்கலாமே என்றார் மூதாட்டி. மற்ற இருவரும் பார்க்கும்போது எவரும் தென்படவில்லை. மறுநாள் வெள்ளிக்கிழமை 3:00 மேல் முத்தையம்மார் வீட்டு கதவை இளைஞர் தட்ட அம்மையார் தாளை திறந்ததும், நேற்று என்னை யார் என்று கேட்டீர்களே, நானும் இவ்வூர்காரன்தான், என்னோடு வந்தால் வீட்டை காண்பிக்கிறேன் என்றார். அம்மினி அவரோடு சென்றார். வாசலில் ஒரு இளம் பெண் நிற்க அவளோடு சேர்ந்து கொண்டார் இளைஞர். மூவரும் கல்யாண மண்டபத்தை அடைந்தனர். வாலிபன் கிழவி பஞ்சாமிரத வண்ணத்தை இனிய மெட்டுடன் பாட வேண்டும், அது தனிகையானுக்கு பிரியமானது, நான் இருக்கும் இடம் இது என்று கோயிலை காட்டி மறைந்தார். அந்த நங்கையும் அங்கில்லை. ஆகா,
வந்தது செந்தில் ஆண்டவனா, அறியாத அசடானேனே என பலவாறு புலம்பி ஸ்ரோகரித்து முருகனை நின்ற இடத்தை பலமுறை நமஸ்கரித்தாள். பின் இரு தோழர்களிடமும் நடந்ததை கூறினாள். அவர்களும் பிறகு நிறுத்தி நிதானமாக மெட்டு போட்டு பாடியபடி முருக தரிசனம் பெற்றனர். அவர்களோடு பாராயணம் செய்ய பெரும் கூட்டம் சேர்ந்தது. அத்தகைய பஞ்சாமிரத வண்ணத்தை அருளியவர் சுவாமிகள். காதுகுத்து வந்தபோதும் கந்தனருள் வேண்டி குமரஸ்வத்தை ஏற்றி காது வழியை போக்கிக் கொண்டார். திருநெல்வேலி அருகே இருக்கும் சித்தராசையன் பேட்டையில் நயினார் பிள்ளை என்ற அன்பர் இல்லத்தில் தங்கியிருந்த வேளையில் அவர் அருகே ஒரு மூட்டை பூச்சி ஓடியது. வீட்டிலிருந்த சிறுவனிடம், தம்பி இதை பிடித்து வாசலில் விடு என்றார். அவன் இரவில் இரத்தத்தை உறிஞ்சி தூக்கத்தை கெடுக்கும் என்று அதை நசுக்கி கொன்றான். நான் சந்நியாசம் மேற்கொள்ளும் போது எந்த உயிரும் இறக்க நான் காரணமாக மாட்டேன் என சபதம் மேற்கொண்டேன். இப்பொழுது மூட்டைப்பூச்சியை காட்டி கொடுத்த கசடனாகிவிட்டேனே. அப்பாவம் நீங்க ஜபம் செய்ய வேண்டும் என்று தியானத்தில் இறங்கிவிட்டார். அன்று முழுவதும் உணவு உண்ணவில்லையாம். நாயினார் பிள்ளையின் மூத்த புதல்வன் குப்புசாமி சுவாமிகளின் சீடனானார். அவருக்கும் அவரின் தாயாருக்கும் சுவாமிகள் மந்திரா உபதேசம் செய்து வைத்தார். நன்றி.